வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில ஸ்பெஷலா செய்யப்பட்ட ஒரு காமதேனு விக்கிரகம் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-6 மாசத்துக்கு இருக்கும். ஒருத்தவங்க வந்து 2 அடிக்கு மேலே எனக்கு காமதேனு வேணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக செய்யப்பட்டது தான் இந்த காமதேனு. 2 அடிக்கு மேலே பித்தளையில் ரெடிமேடாலாம் கிடையாது. ஆனால் இது வந்து பஞ்சலோகத்தில் பண்ணோம், ரொம்ப வித்தியாசமாக அழகாக வந்திருக்கு. பொதுவாக காமதேனு அப்படின்றது என்ன அப்படின்னா, பார்க்கடலை கடைஞ்சப்போ அந்த சம்பத்கரின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவியோட அவதரித்தது தான் இந்த காமதேனுன்னு சொல்லுவாங்க. இதை தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பசு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்குற அத்தனை வரங்களையும் கொடுக்கக்கூடியது, ரொம்ப மங்கள சின்னமாக பார்க்கப்படக்கூடியது காமதேனு கற்பக விருட்சம். ஸோ அப்படிப்பட்ட காமதேனு வீட்டு என்ட்ரன்ஸில் அவங்க உள்ளே வந்த உடனே இந்த காமதேனுவை பார்த்துட்டு தான் உள்ளே எல்லாரும் வரணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணுறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதோட கண்ணிலிருந்து எல்லாமே அவ்வளோ அழகு. பொதுவாக அந்த காமதேனுவோட உருவம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம். காமதேனு அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணோட முகம், மார்பகம் இதெல்லாமே இருக்கும், பசுவோட கொம்பு, அதோட காது, அது மாதிரி பறவையோட ரெக்க, மயிலோட அந்த தோகை, இது எல்லாம் சேர்ந்த ஒரு பசுவோட உருவம் தான் வந்து காமதேனு அப்படின்னு சொல்கிறோம். இந்த காமதேனு வீட்டில் நாம் வச்சிருக்கும் போது அவ்வளோ செல்வ வளங்களை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்வாங்க. காமதேனுக்குன்னு காயத்ரி மந்திரம் கூட இருக்குது. இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் செபிச்சு, அதாவது வரங்கள் வேணும், வளங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காமதேனுவோட மந்திரங்கள் ஜபிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி காயத்ரி மந்திரம் கூட இந்த காமதேனுக்கு இருக்குது. இந்த காமதேனு உருவாகின விதம் வந்து அவ்வளோ அழகு. அதோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக நம்மளை கருணையோடு பார்க்குற மாதிரியான கண். ஒரு பெண், அழகான பெண் அப்படின்னு சொல்கிற மாதிரி மூக்கு வந்து அவ்வளோ அழகாக ஷார்ப்பாக, அந்த முகமும் அவ்வளோ சிரித்த முகமாக வந்திருக்கு. அது மாதிரி அது பசுவோட காது அப்படின்றதுனால இந்த பசுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு செயின் மாதிரி போட்டு அவ்வளோ அழகாக அதுக்கான அந்த ஜிமிக்கி போட்டிருக்காங்க. ரெண்டு பக்கமும் அவ்வளோ அழகு. அந்த முடி அது கூட வந்து அவ்வளோ அழகாக சுருள் சுருளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை விட அழகு அந்த கழுத்தில் போட்டிருக்கிற அந்த பதக்கம், அவ்வளோ அழகு. ஒரு நெக்லஸும் ஒரு பதக்கமும் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த பறவையோட ரெக்க அவ்வளோ அழகாக வந்து அந்த மேலே, ஏன் அந்த மயில் தோகை மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இதோட அமைப்பு, காமதேனுவோட அமைப்பு இப்படி தான் இருக்கணும். அவ்வளோ அழகாக மயில் தோகை விரிச்சு நின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உடம்பில் ரொம்ப ஒர்க் கொடுக்கலை, ஏன்னா அதனால தான் இது அவ்வளோ அழகாக வலுவலு வலுன்னு அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. 4 காலுக்குமே வந்து அவ்வளோ அழகாக தண்டை மாதிரி போட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கலாம். எப்படி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நெத்திச்சுட்டி, அந்த சூரியன் சந்திரன் இதெல்லாம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் கூட வந்து வச்சு இதில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகான காமதேனும் கிட்டத்தட்ட 26-27 இன்ச் இதோட உயரம். அகலம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20-24 இன்ச், 2 அடி அகலமுமே வந்துடும் அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த வாளிலிருந்து முன்னாடி வரைக்கும் கொண்டு போனால் கண்டிப்பாக 24 இன்ச்சை தாண்டும். உங்கள் வீடும் நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது, நான் வந்து இந்த காமதேனுவை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த சைஸில் நாங்கள் செஞ்சது கிடையாது, நம்மக்கிட்ட வேறு எங்கேருந்தும் வரவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்றதுக்காகவே இந்த காமதேனுவை செஞ்சோம். கண்டிப்பாக 1 மாசமாவது, இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மாசமாவது ஆகும் இதை செஞ்சு கொடுக்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக, நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த காமதேனும். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு புது ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு பொருள் செய்யும்போது எங்களுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் வருது. இது நம்ம செஞ்சிட்டோம், நம்ம இதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு புதுசாக நிறையா இன்னும் நம்ம செய்யணுன்ற எண்ணத்தை கொடுக்குது.
ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கணும்னா கண்டிப்பாக விளக்கு கடையை தொடர்பு கொள்ளுங்க. என்ன இப்படி கஸ்டமைஸ்டு ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், ஏன்னா நிறைய ஒர்க்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த இதெல்லாம் முடிக்க விட்டு தான் இந்த ஒர்க்கே எடுத்து பண்ணுவோம். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க, கண்டிப்பாக ஆர்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை செஞ்சும் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.